ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிளாக ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு நான் சொல்லிடுறேன். மீன், இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி, ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர், வேறு எதுவும் சேர்க்காமல் வெறும் ரெட் சில்லி பவுடர் இருக்குல்ல அது. இது வந்து உப்பு, இவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இந்த மீன் வந்து நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம். முள்ளோட உள்ளது இல்லை, ஸ்கின்னு ஸ்கின்லெஸ் எது வேணால் எடுத்துக்கலாம். எல்லா மீனுக்குமே இது ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் மேபி பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ மசாலா உள்ளே இறங்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு எப்படி மசாலா நம்ம மேலே அப்ளை பண்ணுறோங்கிறது தான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அது எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு என்னெல்லாம் வேணும்னா, நம்ம சில்லி பவுடர், எவ்வளோ நீங்கள் எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ, இதுக்கு எதுவும் கரெக்டாக இந்த அளவு தான் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ மீன் வச்சுருக்கீங்களோ அவ்வளோதான், அவ்வளோத்துக்கு நீங்களே எடுத்துக்கணும். இதில் ஆக்சுவலாக சால்ட்டு மட்டும் எப்படி ஆட் பண்ணணும்னா, இதில் போடும்போது நம்ம இதில் மிக்ஸ் பண்ணும்போது மஞ்சளும் போட்டுக்கிறேன், போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணணும். இதை மிக்ஸ் பண்ணும்போது ரெட் சில்லிக்கு மேலே அந்த உப்பு வந்து தெரியணும், கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக உப்பு. இந்த அப்படி தெரியுதா இந்த இடத்துல? நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுன்னா அந்த மசாலாவுக்கு, அந்த வத்தல் பொடிக்கு ஏற்ற உப்பு இருக்குதுன்னு அர்த்தம். அங்கங்கே இப்படி ஒயிட்டாக சின்ன சின்னதாக தெரிஞ்சதுன்னா மேபி அந்த மிக்சிங் கரெக்டுன்னு அர்த்தம். மஞ்சள் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த மாதிரி பவுடர் தான் ரெடி பண்ணிக்கணும். இந்த ஃப்ரைலே இதுதான் மெயின். பேஸ்ட் மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பவுடராக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் இது எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி மீன் இருக்குல்ல, நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து எந்த பீஸோ அது இப்படி இப்படி இந்த மாதிரி இப்படி வச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாலும் ஓகே. அதோட இந்த இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இப்படி பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிறதுக்கு இந்த மசாலா பத்தாமல் போச்சுன்னா திருப்பி இதே மாதிரி ஒரு பேட்ச் ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மீதி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படினாலும் நம்ம மீன் குழம்பு பண்ணுவோம் கரெக்டாக, அதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இப்படி போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு வேளை ஃபுல் ஃபிஷ்ஷு நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி எடுத்து இப்படி உள்ளே போட்டுக்கணும். அப்போனா நல்லா எல்லா இடத்துலையும் இதாயிரும். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லா மீன்லேயும் மசாலா கோட்டிங் கொடுத்துடணும். இந்த மாதிரி எல்லா இதுலேயுமே இந்த மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இது பேஸ்ட் மாதிரி பண்ணால் அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பவுடராகவே வச்சு பண்ணுங்கள். அதுதான் இந்த ஃப்ரையோட ஸ்பெஷல். இதுக்கெல்லாம் ஸ்பெஷலாக எந்த மசாலாவும் கிடையாது பாருங்களேன். வீட்டில் உள்ள சில்லி பவுடர் மட்டும்தான். எங்கள் ஊர் சைடு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு அதெல்லாம் கூட போடலாம், ஆனால் நாங்கள் போட மாட்டோம். இது போடாமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டேஸ்டே கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். இப்போ இது ஃபுல்லாத்துக்கும் நான் இதே மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் எல்லாத்துக்குமே மசாலா எல்லாமே தடவி வச்சுட்டேன். கொஞ்சம் எனக்கு இப்படி மசாலா மீதி இருக்கு ரைட்டா. இதை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். எப்படியும் குழம்பு வைக்க தான் போகிறோம். மீன் ஃப்ரை பண்ணும்போது கண்டிப்பாக மீன் குழம்பு வைப்போம். அந்த குழம்புல இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கல்ல காய வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஃபிஷ்ஷை வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நான் இப்போ எப்படி பண்ண காமிக்கிறேன். கல் சூடானதும் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடானதும் நான் ஃபிஷ் இதில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இல்லைன்னா மீன் பிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் ரெண்டு பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பணும். நீங்கள் பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக மீன் சைஸை பொறுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி மீன்னால் நீங்கள் 1 மினிட்டில் கூட திருப்பிடலாம். மீடியமில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு தான் இந்த பக்கம் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தா ரெடி ஆகிடும். நீங்கள்
இந்த ரெண்டு பக்கமும் ஈவனா கலர் சேஞ்ச் ஆகணும் ரெண்டு பக்கமும் ஈவனா 3-3 மினிட்ஸ் வேக வச்சாச்சு இப்போ மீன் வெந்துட்டு ஆனா இன்னுமே கொஞ்சம் உங்களுக்கு ரோஸ்டா வேணும் அப்படினா ரெண்டு பக்கமும் பார்த்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திருப்பி திருப்பி வைக்கணும் எல்லா பக்கமும் ஈவனா வேகற மாதிரி அப்பனா ஃபுல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடும் இந்த பக்கமும் கொஞ்சம் ஜாராக அப்படி நிக்கணும் இப்படி நிக்க வச்சுட்டு இல்லை இந்த பக்கம் பண்ணும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக நிறுத்தி வச்சிட்டோம்னா எல்லா சைடுமே நல்லா ஈவனாக வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டிதான் பாருங்க நம்ம மீன் ஃபுல்லாக எல்லா சைடுமே நல்லாவே வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதெல்லாம் அப்புறம் சிம்பிள் அண்ட் ஈஸி அப்புறம் டேஸ்டியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்